இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு அடுத்த சுந்தரம் நகர் பகுதியை சேர்ந்தவர் தியாகு. இவருக்கு வயது 36. திருப்பத்தூர் பகுதியில் கழிவறைகள் சுத்தம் செய்யும் பணி செய்து வருகிறார். இவரிடம் கூலி தொழிலாளியான குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதம் மற்றும் அவருடைய மனைவி புவனேஸ்வரி ஆகிய இரண்டு பேரும் இவரிடம் வேலை செய்து வந்துள்ளனர். புவனேஸ்வரிக்கு முதலாளியாக இருந்த தியாகுவை பிடித்து போனதால் புவனேஸ்வரிக்கும் தியாகுவுக்கும் இடையே கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது. கள்ளக்காதல் விவகாரத்தை அறிந்த வேலாயுதம் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக மனைவி புவனேஸ்வரியை கைவிட்டு சொந்த ஊரான குடியாத்தம் சென்று வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாராம். இந்த நிலைமையில்தான் இரண்டு பேரும் கழிவறையை சுத்தம் செய்யும் தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளனர். ஒவ்வாமை காரணமாக அடிக்கடி போதை மாத்திரை மற்றும் மருந்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். போதை தலைக்கேறிய பின்னர் இரண்டு பேரும் உல்லாசமாக அடிக்கடி இருந்து வந்துள்ளனர். இதேபோல வருடக்கணக்கில் போதை மருந்தை எடுத்துக் கொண்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் தியாகு போதை மருந்தை கைவிட நினைத்து அதற்கு ஏற்றவாறு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இருந்த போதிலும் புவனேஸ்வரி போதை மருந்து மற்றும் மாத்திரைகளை கைவிடாததால் செய்வது அறியாமல் திகைத்த தியாகு ஒரு கட்டத்தில் மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொடுப்பதை நிறுத்தியிருக்கிறார். இருந்த போதிலும் புவனேஸ்வரியே மருந்து கடைக்கு சென்று போதை மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். இதனால் புவனேஸ்வரிக்கு பணம் கொடுக்காமல் உணவுப் பொருட்களை மட்டும் வாங்கி கொடுத்திருக்கிறார் தியாகு. போதை மருந்து இல்லாமல் மனமுடைந்த புவனேஸ்வரி ஆளில்லாத நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை அறிந்த திருப்பத்தூர் தாலுகா போலீசார் விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கள்ளக்காதலனான தியாகுவிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகின்றார்களாம். நல்லவேளை இந்த பொண்ணுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை போல இருக்கு. இருந்திருந்தால் அதோட நிலைமை என்ன வருது? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.